ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கொரியன் படங்களில் ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்த சில படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ரொம்ப த்ரில்லிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்த சில கொரியன் படங்கள் நிஜமாகவே சவுத் கொரியாவில் நடந்த சில இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட சில படங்களை பற்றி தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிற படம் 2011 ரிலீஸ் ஆன ஒரு சவுத் கொரியன் ட்ராமாவான சைலன்ஸ்டு. சவுத் கொரியாவில் மியூஜின் அப்படிங்கிற ஒரு இடத்துல காது கேளாத வாய்ப்பேச முடியாத குழந்தைகளுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் இயங்கிட்டுருக்கு. அங்கே டீச்சராக புதுசாக ஜாயின் பண்ணுறாரு ஹீரோ கங் இன் ஹோ. இந்த ஸ்கூலில் அந்த குழந்தைகள் மீது நடத்தப்படுற பாலியல் வன்கொடுமைகளை பற்றியும் வன்முறைகளையும் பார்த்து அதிர்ச்சி அடைந்து மனித உரிமை ஆணையத்தில் இருக்கிற தன்னுடைய பெண் தோழி மூலமாக இந்த கொடுமைகளுக்கு தீர்வு காண அதை கோர்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் இந்த குழந்தைகளுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தாரா இல்லையா அப்படின்னு சொல்கிற ஒரு படம் தான் சைலன்ஸ்டு. இது ஒரு படம் அப்படிங்கிறதையும் மீறி சமூகத்தில் குழந்தைகள் மேல் நடத்தப்படுற பாலியல் வன்கொடுமைகளை தெல்ல தெளிவாக எடுத்து சொல்கிற ஒரு கண்ணாடியாக தான் இந்த படம் காட்டியிருப்பாங்க. தினசரி நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்களை கேட்டுட்டு அனுதாபப்பட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த குழந்தைகளுடைய உண்மையான வழி நிஜமாக கண்ணீர் வரவழைக்கிறதா இருக்கும். ஆனால் ஒரு டீச்சர் இவங்களுக்காக இவ்வளவு தூரம் போராடி இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போதே மெய் சிலிர்க்க வைக்கிறதாகவும் இருக்கும். அந்த டீச்சர் கேரக்டரில் காங் யூ சூப்பரான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் வெளியாகி 2-3 மாதத்திலேயே சவுத் கொரியன் கவர்மெண்ட் 60 வருஷங்களாக இயங்கிட்டு இருந்த இந்த ஸ்கூலை இழுத்து மூடியிருக்காங்க. மேலும் சில சட்ட வரைமுறைகளையும் மாற்றி அமைச்சிருக்காங்க. தவறுகள் செய்த ஆசிரியர்களுக்கும் அந்த பிரின்சிபலுக்கும் கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் படத்தை பார்க்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். இலகிய மனம் கொண்டவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்க வேண்டாம். மற்றபடி மெச்சூர் அடல்ட்ஸ் எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் சைலன்ஸ்டு. அடுத்ததாக இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற படம் 2008 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமான த சேசர். ஒரு எக்ஸ் கரப்டிவ் போலீஸாக இருந்து இப்போ பெண்களை சப்ளை பண்ணுற வேலையை செஞ்சிட்ருக்கிறாரு ஜுங் ஹோ யாம். இவர் தான் அனுப்பி வைக்கிற பொண்ணுங்களில் சில பேர் காணாமல் போகிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க களத்தில் இறங்குறாரு. அதாவது ஒரு குறிப்பிட்ட கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பப்படுற பெண்கள் தான் காணாமல் போகிறாங்க அப்படிங்கிறத இவர் தெரிஞ்சுக்கிட்டு இவரே ஒரு பொண்ணுக்கிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த இடத்துக்கு போனதும் அந்த இடத்துக்கான அட்ரஸை மெசேஜ் செய்ய சொல்லி பிளான் பண்ணி அனுப்புகிறாரு. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில் ஒரு கொடூரமான சைக்கோ கில்லர் கிட்ட அந்த பொண்ணு மாட்டிக்கிறா. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை காப்பாற்ற ஹீரோ வில்லனை சேஸ் பண்ணுற ஒரு சீட் எஜ் த்ரில்லர் தான் த சேசர். இப்படி ஒரு பதப்பதைக்க வைக்கிற படம் உண்மையாக நடந்ததா அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் கொஞ்சமாக ட்ரெய்லர் தான் காட்டியிருப்பாங்க. அந்த சீரியல் கில்லர் அந்த பெண்களை கொலை செய்ய திட்டமிடுறதுக்கு முன்னாடி 2003-2004 இன்னும் பல கொலைகளை செய்திருப்பான். இது எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்ரி மினி வெப்சீரீஸாக த ரெயின்கோட் கில்லர் சேசிங் எ ப்ரெடேட்டர் இன் கொரியா அப்படிங்கிற பேரில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த வெப்சீரீஸில் இவன் குற்றங்களை எப்படி செய்ய ஆரம்பித்தான் அப்படிங்கிறதுலேருந்து எப்படி போலீஸ்கிட்ட பிடிப்பட்டான் அப்படிங்கிறது வரைக்கும் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. முடிஞ்சா அந்த வெப்சீரீஸையும் பாருங்கள். மொத்தமே 3 எபிசோட்ஸ் தான் இருக்கும். இந்த படத்தில் சைக்கோபாத் சீரியல் கில்லராக நடித்த ஹா ஜங் வூ ஆக்டிங்கும் சரி, ஹீரோ கிம் யோன் சியாக்குடைய ஆக்டிங்கும் சரி நடிப்பில் அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி இது ஒரு 18+ ரேட்டட் படம் அப்படிங்கிறதுனால மெச்சூர்ட் அடல்ட்ஸ் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த சேசர். அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற படம் 2003 ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் படமான மெமரிஸ் ஆஃப் மர்டர். 1986-1991 நடந்த தொடர் கொலைகள். அதை செய்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க ரெண்டு டிடெக்டிவ்ஸ் ஒன்றா சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிற ஒரு அற்புதமான கிரைம் த்ரில்லர் படம் தான் மெமரிஸ் ஆஃப் மர்டர். அந்த காலகட்டத்தில் சவுத் கொரியாவில் டிஎன்ஏ டெஸ்ட் செய்வதற்கு தேவையான சரியான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாதனால இவங்களால் கொலைகாரனை சரியாக கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் சவுத் கொரியன் கவர்மெண்ட் சட்டப்படி ஸ்டாச்சு ஆஃப் லிமிட்டேஷன், அதாவது ஒரு குற்றவாளியை 15 வருஷத்துக்குள்ளே கண்டுபிடிச்சாகணும். அதுக்கப்புறம் அவனே நேரில் வந்தாலும் தண்டனை கொடுக்க முடியாது. இந்த கேஸில் 15 வருஷம் ஆகியும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது தான் சவுத் கொரியன் கவர்மெண்ட் அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிமிட்டேஷன் பீரியடை 25 வருஷமாக மாற்றி சட்டத்தை எழுதினாங்க. இதுக்கப்புறம் அந்த உண்மையான சீரியல் கில்லரை 2019 செப்டம்பர் 18 அன்னைக்கு தான் டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக எதேச்சியாக கண்டுபிடிச்சாங்க. இவன் வேற ஒரு குற்றத்துக்காக இத்தனை நாளாக ஜெயிலில் தான் இருந்திருக்கான். ஆனால் இதில் ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, இவங்க இத்தனை நாளாக தப்பாக ஒரு இன்னசென்ட்டை அந்த சீரியல் கில்லர்னு நினச்சி ஜெயிலில் வச்சுருந்துருப்பாங்க. இப்போ உண்மையான குற்றவாளி கிடச்ச பின்னாடி தான் அந்த இன்னசென்ட்டையே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதை கேட்கும்போது நிஜமாகவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த படத்தில் எக்கச்சக்க ரத்தம் தெரிக்கிற காட்சிகளும் அடல்ட் கண்டென்ட்டும் இருக்கிறதுனால கண்டிப்பாக மெச்சூர்டு அடல்ட்ஸ் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் மெமரிஸ் ஆஃப் மர்டர்.
அடுத்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிற படம் 2014 ரிலீஸ் ஆன ஒரு ஃபேமிலி ட்ராமாவான ஒடே டு மை ஃபாதர். 1950 நடந்த கொரியன் வார்னால் கொரியன் மக்கள் ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டங்களையும் போராட்டங்களையும் தாண்டி வந்தாங்க அப்படின்னு ஒருத்தருடைய வாழ்க்கை மூலமாக சொன்ன கதை தான் ஒடே டு மை ஃபாதர். 1950 ஹங்னம் சிட்டியில் இருக்கிற ஒரு போர்ட் மேலே சைனா போர் தொடுக்குது. அப்போ அந்த போர்ட்டில் இருக்கிற ஒரு ஷிப் மூலமாக எல்லாரும் தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. அதில் ஹீரோவுடைய குடும்பமும் இருக்குது. அப்போ ஹீரோவுக்கு வயசு 10 தான் ஆகுது. இவருக்கு ஒரு தம்பி 2 தங்கையும் இருக்காங்க. இப்படி தப்பிக்க போகும்போது குடும்பம் பிரிஞ்சு போயிடுது. இதுக்கப்புறம் இவங்க வளர்ந்த பின்னாடி தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை ஹீரோ US கவர்மெண்ட் மூலமாக அடையாளம் கண்டுபிடிக்கிற கதை தான் ஒடே டு மை ஃபாதர். இந்த படத்தில் இன்ஸ்பயர் ஆகி தான் ஹிந்தியில் பாரத் அப்படிங்கிற பேரில் படம் எடுத்திருப்பாங்க. இது உண்மையாக 1950 நடந்த கொரியன் வார பேஸ் செய்து எடுத்த ஒரு படம் தான். அந்த போர்ல பல பேர் தன்னுடைய குடும்பத்தை பிரிஞ்சு எப்படி சஃபர் ஆனாங்க அப்படிங்கிறத உதாரணத்துக்கு ஒருத்தருடைய லைஃப் ஸ்டோரியை மட்டும் காட்டி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபேமிலி ட்ராமா தான் ஒடே டு மை ஃபாதர். ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் ஆக்டரான ஹுவாங் ஜங் மின்காக கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த ஒடே டு மை ஃபாதர் படம். அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற படம் 2013 ரிலீஸ் ஆன ஒரு சவுத் கொரியன் ட்ராமாவான ஹோப். இம் சோ ஒன் அப்படின்ட்டு ஒரு 8 வயசு பெண் குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கா. அப்பா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்காரு. அம்மா சின்னதாக ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம் இவங்களுடையது. இப்படி அழகாக போயிட்டுருக்கிற இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மழை நாளில் ஸ்கூலுக்கு போன அந்த குழந்தைய 56 வயசுள்ள மிருகம் கொடூரமான முறையில் வன்கொடுமை செய்து சிதைக்கிறான். இதுக்கப்புறம் அந்த குழந்தையும் அந்த குழந்தையோட பெற்றோரும் அந்த சம்பவத்திலிருந்து எப்படி மீண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஹோப் படத்துடைய கதை. 2008 சவுத் கொரியாவில் நாயங் அப்படிங்கிற குழந்தைக்கு நடந்த கொடூரத்தை மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்துருக்காங்க. இது போல நம்ம நாட்டிலையும் பல சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி குற்றங்கள் செய்யறவங்களுக்கு திரும்பவும் வேற யாரும் இப்படி ஒரு தப்பை செய்ய யோசிக்க கூட கூடாதபடி ரொம்ப கடுமையான தண்டனையை கொடுத்தாதான் இந்த நிலை மாறும். இந்த படத்துல அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான அழகான அன்பு பாசத்தை சூப்பரா இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. தம் பொண்ணுக்கு இப்படி ஒரு கொடூரம் நடக்கும்போது ஒரு அம்மாவுக்கான கோபம் பதட்டம் எப்படி இருக்கும், அந்த சிச்சுவேஷனை எப்படி எதிர்கொண்டு மீண்டு வராங்க அப்படின்னு ரொம்ப அற்புதமா இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. ரேப் பத்தின சில டீடைல்டு கான்வர்சேஷன் இருக்கிறதுனால இலகிய மனம் கொண்டவங்க இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டாம். மற்றபடி மெச்சூர்ட் அடல்ட்ஸ் மட்டுமே பார்க்க வேண்டிய ஒரு எமோஷனல் ட்ராமா தான் ஹோ. அடுத்து இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போகிற படம் 2010 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் வார் ட்ராமாவான 71 Into the Fire. இந்த படம் 1950 ரொம்ப வலுவான நார்த் கொரியன் ட்ரூப்பான 766th யூனிட்டை எதிர்த்து பெருசாக ட்ரெயின் ஆகாதான் ஆயுதங்கள் இல்லாத நிலையில் இருந்த 71 ஸ்டூடெண்ட் சோல்ஜர்ஸ் எப்படி போரிட்டாங்க அப்படிங்கிற உண்மை கதையை அடிப்படையாக கொண்டு எடுத்திருப்பாங்க. ஒரு ப்ரூட்டலான வார் ஆக்ஷன் சீன்ஸை எமோஷனல்ஸ் கலந்து காட்டியிருப்பாங்க. அந்த 71 இளம் வீரர்களாக நடித்தவங்களுடைய நடிப்பு பிரமாதமாக வந்திருக்கும். அடல்ட் கண்டென்ட்னு எதுவும் கிடையாது. ஆனால் சில ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் இருக்கிறதுனால பெரியவங்க மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் 71 Into the Fire. அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற படம் 2013 ரிலீஸ் ஆன ஒரு ட்ரையல் கோர்ட் ரூம் ட்ராமாவான த அட்டார்னி. 1981 சவுத் கொரியாவில் நடந்த பரிம் கேஸை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம் தான் த அட்டார்னி. 1980 சன் டோஹ்வான் அப்படிங்கிறவருடைய சர்வாதிகார ஆட்சியில் புக் கிளப்பில் வேலை செஞ்சுட்டு இருந்த 22 மாணவர்கள் ஆசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள்னு இவங்க மேலே சவுத் கொரியாவுடைய சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பழி சுமத்தி வாரண்டில் வெளிவர முடியாதபடி தண்டனை கொடுக்கப்படுது. இதுக்கப்புறம் பூசனில் இருக்கிற ஒரு டாக்ஸ் லாயரான ரோஹ் முஹியான் அப்படிங்கிறவர் ஒரு டீமாக ஃபார்ம் செஞ்சு இவங்களை அரசு செஞ்சதுக்கு எதிர்த்து, அதாவது கவர்மெண்ட்டையே எதிர்த்து வாதிடுறாரு. இதில் இவர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பற்றியும் குற்றம் சாட்டப்பட்ட அப்பாவி மக்களுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தாரா அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிற கதை தான் த அட்டார்னி. இதில் த அட்டார்னி ரோஹ் முஹியான் பிற்காலத்தில் 16th மற்றும் 19th பிரசிடென்ட் ஆஃப் சவுத் கொரியாவாக ஆனார்னா அவர் அந்த கேஸ் மூலம் எந்த அளவுக்கு ஒரு சமூக புரட்சியை உண்டு பண்ணியிருப்பார்னு பார்த்துக்கோங்க. அட்டார்னியை நடித்த சாங் கங் ஹோ அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாகவும் செகண்ட் ஆஃப் விறுவிறுப்பாகவும் இருக்கும். எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த கோர்ட் ரூம் ட்ராமா தான் த அட்டார்னி. இந்த வீடியோவில் நான் லிஸ்ட் பண்ண படங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே போல் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இன்னும் சில கொரியன் படங்களை அடுத்த வீடியோவில் பார்ட் 2 பார்க்கலாம். டேக் கேர் அண்ட் பாய். என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.